الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من أخذ أموال الناس يريد أداءها أداه الله عنه ومن أخذ أموال الناس يريد إتلافها أتلف الله. وقال عليه الصلاة والسلام أيضا ما من يوم تطلع فيه الشمس إلا وملكان يزدران فيقول أحدهما اللهم آت مرزقا خلفا ويقول الآخر اللهم آت مرزقا خلفا أخرجه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. إلا هو يلف بالجنون حديثة الحديث الروايته كيف يلوم الله جل شأنه في الإسلام صلوات السلام يمر إليهن الإلهان سيدنا محمد صلى الله عليه وسلم أنه تلميذ أولئك குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாம். கரியதுக்குரிய அல்லாஹ்வுடைய சந்ததியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை தடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு ஒத்துழைப்பை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய சந்ததியார்களே, இன்றைய காலகட்டத்தில் பல மனிதர்கள் தங்களுடைய நாவுகளினால் வாய்களினால் சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு பாரிய பிரச்சனைக்கு ஆளாக இருக்கிறார்கள், முகம் பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர்களுடைய வாய்களை திறந்து சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. அந்த பிரச்சனை என்னவென்றால், சில நேரங்களில் இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், அல்லது இதற்கு முன்பே அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றாவது சொல்லுவதற்குரிய ஒரு நிலைமை நிச்சயமாக இருந்திருக்கிறோம். அது என்ன பிரச்சனை என்றால், வாழ்க்கையின் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்ற ஒரு நிலைமையை வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியதாக சமூகத்தின் எல்லா துறைகளிலும் உள்ளவர்கள் ஒரு வகையான நெருக்கடி உணர்வை வாழ்க்கையின் கஷ்டத்தை
அடல்வனுக்கு வாழ்வுகள் நிற்பதை கல்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காலத்திலே கண்ணியமாக மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கூட தன்னுடைய செலவினத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறார். பஜாருக்கு போகும்போது இருப்பு நிறைய காட்சி கொண்டு செல்கிறோம். போதுமான அளவு பொருள்களை வாங்க முன்பே அந்த பணம் முடித்து விடுகின்ற ஒரு சிந்தத்தான் நிலைமை நிறைய இருக்கிறது. பலர்கள் கடைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடைகளினுடைய வருமானங்களை அதனுடைய முதலை கணக்கிட்டு பார்க்கும் போது நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் வருமானம் எப்படி போனாலும் முதல் குறைந்து கொண்டே போகிறது. கோடியாக இருந்தது பல்வேறுடைய அந்த கப்பிட்டல் மூல பணம் லட்சமாக இறங்கி இன்னும் நாள் போக போக எங்களுடைய வியாபாரத்துக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு பல கடைகளினுடைய முதலாளிகள் இருக்கிறார்கள். தொழிலாளிகளை பொறுத்த வகையில் நாளாந்தமோ வாராந்தம் அல்லது ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஊதியம் போதாது. எங்களுடைய குடும்பத்தில் நாளாந்த செலவுகளை எப்படி நாங்கள் பூர்த்தி செய்வது என்று கலங்கிக் கொண்டே நாளாந்த வீடுகளுக்கு போகிறார்கள். இப்படியான ஒரு சர்வசங்கரமான நிலை நிறைய பேருக்கு இருக்கிறது. இதனுடைய அழுத்தம் என்னவென்றால் பணத்திலே இருக்கின்ற வரக்கத்தை அந்த வரக்கத்தை அல்லாஹ் விழுங்கி விட்டார் என்பதையே இந்த இந்த நிலைமைகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்னொரு பக்கம் சில வீடுகளை பார்த்தால் அந்த வீடுகள் ஒரு காலத்திலே கல கல என மிகவும் இன்பமாக பல பேர்களும் உலகி கூடி கலைந்த வீடுகள் 10-15 பிள்ளைகள் என்று சந்தோஷமாக இருந்த வீடுகள் இன்று அந்த வீடுகள் பெரிய வீடாக இருக்கிறது. ஆனால் அங்கே வயதான தந்தை மாத்திரம் திரும்பி பார்க்க ஒரு மகன் கூட இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே மருந்து வாங்கி தர ஆளில்லாமல் மருத்துவர்களும் அழைத்து செல்ல ஆளில்லாமல் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த கதைகள் பல வீடுகளில் இருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு நமக்கும் வந்து விடுமோ என்று பயப்படுகின்ற பலவர் இருக்கிறார்கள். இதனுடைய அழுத்தம் பிள்ளைகளை இருக்கும் பழக்கத்தை அந்த வீடுகளில் இருந்து அல்லாஹ் கலக்கி விட்டார் என்பதுதான். அல்லாஹ்வுடைய சொல்லியாக நான் சொன்னது ஓரிரண்டு பிரச்சனைகளாக இருக்கும். இது போன்ற பல 100 பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொண்டு நான் இருக்கிறேன். இவைகள் அனைத்துக்குரிய பெயர்தான். காசு உலகத்திலே இருக்கிறது, பெரிய வீடு உலகத்திலே இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எமது பேரிலே பல காணிகளும் பல வயல்களும் இருக்கிறது. ஆனால் அதிலுள்ள பழக்கத்தை அல்லாஹ் கலத்தி விட்டான். அதனால் அந்த பணத்திலும் பொருளிலும் இருக்கக்கூடிய உரிய பிரயோஜனத்தை எங்களுக்கு அடைய முடியாமலே எங்களுடைய வாழ்க்கை கபிரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய உண்மைதான். இப்படியாக எங்களிடமிருந்து இந்த பரக்கத் ஏன் பறிக்கப்பட்டது? பறிக்கப்பட்ட பரக்கத்தை எங்களுடைய செல்வத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், பறிபோன அந்த பரக்கத்தை மீளவும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய சரியான பரிகாரம் என்ன? அதனை பற்றி பரக்கத்தை இறக்குகின்ற அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார், எதை செய்தால் அந்த பரக்கத்தை தருவதாக அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை கட்டாயமாக ஒவ்வொருவர்களும் படித்து அந்த நோய்க்கான அந்த இழப்புக்கான சிகிச்சையை மருத்துவத்தை மிக அவசரமாக செய்யவில்லையானால் நஷ்டமான உலகத்திலே இருந்து நஷ்டமான ஒரு கவருக்கு கூட எங்களுடைய பயணம் அமைய முடியும் என்பதே கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
முடியாத எந்தவித பிரச்சனைக்கும் தீர்வு செய்ய முன்னால் ரீதியாக எந்தவித பிரச்சனைக்கும் தீர்வு பெற்றுக் கொள்ள முன்னால் அந்த மருத்துவத்தை தாங்கிக் கொள்ள உள்ளம் இருக்கிறதா என்பதை முதலாவது சோதிக்க வேண்டும். நிறைய பெரிய நோயாளிகளை பாருங்க, கிட்னி டிரான்ஸ்பர் பண்றாங்க, கிட்னி மாத்துறாங்க, அதை மாத்துறதுக்கு முன்னால் வைத்தியர் அந்த நோயாளியை பரிசோதிக்கிறார், இவருடைய ஹார்ட் இவருடைய இருதயம் உறுதியாக இருக்கிறதா, அது வேலை செய்கிறதா பார்ப்பார். இந்த மருத்துவத்தை தூக்குகிற அளவுக்கு இவருடைய உடலிலே அந்த மருந்து ஏற்படுகின்ற அளவுக்கு இவருடைய இருதயம் பலமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல வேலை பார்க்கிறோம். கிட்னி மாற்றம் செய்யப்பட உள்ளால் ஹார்ட் சேர்க்கை செய்யப்படும். இது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய நோய்தான் அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற நோயாக இருக்கலாம், குடும்பங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகிற அழிவாக இருக்கலாம், அதற்கு பொறுப்பிருந்த அந்த மருந்தை பாதிக்க முன்பே உள்ளத்தை செக் பண்ணணும். அந்த மருந்தில நம்பிக்கை இருக்கிறார், அதுக்கு பெயர் எப்படி நம்பிக்கை இல்லாம சரீரத்துடைய மருந்து செய்வோம் என்றால் இருக்கிற பிரச்சினை புற்றுமே தவிர பிரச்சினை அதனால தீராது என்பது முன்னிக்கொண்டே போகாது. எப்படி சீராக வேண்டும் என்றால் என்ன? அதாவது சொல்லாலே உறுதியான நம்பிக்கை என்பதற்கு கொடுத்திருக்க விளக்கம் என்ன தெரியுமா? சில விடயங்கள் கண்ணுக்கு செயல்பட்டு அவரால் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சில செய்திகள் காட்சிகள் இதை கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். கண்ணுக்கு செய்தது பொய், இதுதான் உண்மை என்று சொன்னால் கண்ணுக்கு தெரிந்ததை பொய் பிடிச்சு அல்லாஹ் ரசூலும் சொல்றதை ஏற்க தயாரென்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் மாறாதவரை தீவிர கொண்டு முழுமையான பிரயோஜனம் காண முடியாது. அவர் எப்படி குர்ஆன் படித்து செய்வார்? அவருக்கு எப்படி குர்ஆன் இருந்தால் அவர் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தினால் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார்? இந்த வழியாக பயிற்சி கொடுத்தார், பயிற்சியளித்தாங்க. இன்றைக்கு என்னுடைய 100,000 பேரை சேர்த்தினால் கூட ஒரு சகாபித்த இருந்த எண்ணையில அவர்கிட்ட இருந்த நம்பிக்கைய நான் முடியாமல் ஒரு காட்டியோட அவர் விட்டு காசு எடுத்துக்கொண்டு போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து சொன்னால் நீங்க எந்த ஒட்டகத்தை களவாடி வச்சுக்கொண்டிருக்கிறீங்க அல்லது பழுத்து வச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு ஆகியும் வந்தார். நீங்க நீங்கள் காசு குறித்து வாங்கினீங்க
நீங்க அந்நேரத்தில் நிற்காம இந்த நேரத்தை கண்ணால பார்க்காம எப்படி காட்சி சொல்லலாம்? திரும்பி அவர்களிடம் கேட்கிறாங்க, நல்லா கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் இவ்வளவு நாளாக கண்ணால கண்களையா நம்பினோம், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னீங்க, காணல நம்பினோம், அருமையும் இருக்கிறேன் என்று சொன்னீங்க, சுவர்க்கம் இருக்கிறீங்க, அங்கே இன்பங்கள் இருக்கிறீங்க, நடனம் இருக்கிறீங்க, அலாமைகள் இருக்கிறீங்க, அவருக்குள்ள கேள்வி என்றீங்க, மனம் பண்றீங்க, ஆனால் தானே நம்பி வருகிறோம், அவரவையும் நம்பின நாங்க, நீங்க நான் காட்சி கொடுத்து வாங்கினேன் என்று சொன்னதை மட்டும் ஏன் நம்ப கூடாது? கண்ணால கண்டத்தை நம்பினதை போல நம்பினோம், இதையும் அதை போல நம்புகிறோம். இதுக்கு பெயர் என்னாங்க, உதயமா எவ்வளவு பெரிய ஈமான் தாங்கியிருந்தா, இது போல விடயங்களில் ரெண்டு சாட்சி தேவை. ஆனா உதயமா போல ஆட்கள் ஒரு ஆள் சாட்சி சொன்னா ரெண்டு பேர சாட்சிக்கு சமம். இவருடைய சாட்சியம் ரெண்டு பேருடைய சாட்சியத்தை அடைக்கும், அந்த இடத்தை நிரப்பும் என்று சொன்னாங்க. அதனால பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முன்பே ஒரு ஆள் ஹதீஸுடைய பல உத்தாயங்களுடைய மொழியில சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ இந்த ஒவ்வொரு அளிக்கும் முடிவு காண வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு சரி பண்ணுங்க. அல்லாஹ் ரசூலும் சொன்னது உண்மை, மத்த வந்த கதையெல்லாம் பொய் கேட்கின்றன. இதிலிருந்து அடிப்படையான விஷயம் என்னென்றால், மூணு இடத்துல பலத்த பதிவு ஒன்று பணத்தில், இரண்டாவது பிள்ளைகளில், மூணாவது உதவி. படத்தில் உள்ள பழக்கம் போனதுனாலதான் காசி வரிகளை செலவுக்கு போகாது, பிள்ளைகளில் பழக்கம் இல்லாததனாலதான் எதிர்பார்த்தது போல பிள்ளைகள் இல்லை, குருவாங்களாக இல்லை, வளர்ற வளர்த்திய பார்த்தா இவ்வளவு சிறுவனையும் கொள்ளுவா போல உடம்பில பழக்கம் இல்லாததனால்தான் சின்ன சின்ன வயதுல எதிர்பாராத நோய்கள். எத்தனையோ பேரு கொடியை செக் பண்ண முதல்ல குருபான் கொடுத்துட்டு போறாங்க, சின்ன சின்ன 30 வயது 25 வயது கொடியை செக் பண்ண முன்னால குருபான் கொடுத்துட்டு போறாங்க. ஏ ரிப்போர்ட்ல என்ன சொல்லிடுவாங்க, உடம்புல பறக்க போய் இருக்குள்ள அடிப்படையான காரணமாக உடம்பாக்க என்ன எழுதுறாங்கன்னா, நிறைய பேர்ல காரண குழப்பாங்க. இதுல முசீபத்தை விலகி கொள்ளது நிறையா விளையாட்டு நினைக்கலாமே அவரவர்கள் பண்ணைக்கு பட்டமாகி தக்காட்டை எடுத்து கணக்கு பார்த்து யார் யாருக்கோ பிரித்து கொடுத்து தக்காட்டு கொடுத்து இருந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. இது எவ்வளவு பேரும் மக்களை சொல்லி எரிஞ்சு கொண்டிருக்கு. உடம்பினுடைய நோய்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பு, செல்வத்தினுடைய பணத்தை பாதுகாப்பு செல்வத்தினுடைய பலத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய வழிகளில் செலவு செய்வதனால் கண்ணுக்கு செல்வதற்கு பதக்காவான தொகையில மாறியும் வட்டி எடுக்கிறதால எழும்புற மாறி வருது. கண்ணுக்கு அப்படிதான் தெரிவது, வட்டி எடுத்தா என்ன நல்லா வளர்ற போல ஒரு கடை ரெண்டு கடையாக ஓடினவர் வாகனத்தில்
நீ அறியக்கூடாய், நீ அறியக்கூடாய். மக்களுடைய பொருளாதாரத்தை பல சிறப்பிற்காக என்று நீங்க குறிப்பிடுகளை பற்றி அல்லா அந்த மத்திய மலர விட மாட்டார். வளர்க்கிறதுக்கு அந்த தலைப்பிலே பற்றிய குறிப்பிடுங்க. பல்லாயிரம் அழித்தவோ அல்லாவிலிருந்து அந்த செல்வம் வளராது, குச்சி வரைக்கும் கொண்டு போய் அள்ளி விடுவார். இருந்த இடத்துல கூட வந்து நிற்கலாம் பற்றியில முடிவு சொன்னார். அல்லா சொன்னார் பொருளாதாரம் ஒரு நாட்டை வளர்க்கலாம், ஒரு நகரத்தை கட்டி எழுப்பலாம். ரப்பு சொல்றார் பட்டி இருந்தா அழியுமே தவிர வளராது. கொடுங்க வளர்வன் ஒரே மாதிரியும் தைரியமாக கொடுங்கள், சரியாக ஒழிக்காமல் கிடைக்கும் பாருங்கள். நடந்து பாருங்கள் எப்படிதான் அதுக்கு முந்தின வருஷம் கலந்து பார்த்ததோட கொஞ்சம் கூட போன வருஷம் கலந்து பார்த்ததா தெரியல, இந்த வருஷம் தெரியல கொஞ்சம் கூட கொடுக்க நல்ல அதை நீங்க சொல்லவும் வந்தா அது நம்பி இதை சொல்லி சொல்றாரு. அதற்கு சொல்றேன் கணக்கு சரியாக இருக்கணும், அங்க கஞ்சத்தில் மறப்படாது. சரியாக பார்த்து உலகத்திலிருந்து வழிகாட்டலை எடுத்து அவர்கள் மூலமாக சக்காத்தை சரியாக கொடுங்க. பொருளாதார வளர்ச்சிய ஒரு வருஷமும் வியாபாரம் நடத்தவில்லையே, முதல் குறைந்து போகுதே, பிசினஸ் இல்லையே என்று தலை சொல்லிய தேவையில்ல. வருஷத்தில் ஒரு தடவை சரியா தக்காத அல்லாஹ்வுடைய வழியில ஏழை எல்லோர்களுக்கு செலவு செய்யுங்க. தக்காத்தோட சொல்லலாம் ஒரு எண்ணத்து இன்னொரு பகுதி உங்களோட செல்வத்தில நெருக்கடி வராம இருக்கணும் தான். உங்களோட வீட்டில அறுவலர்ச்சியும் சந்தோஷமும் அறுவைகளாக இருந்தான். சில பேர் சில சில மனசே இல்லை, இவருக்கு கொட்டி வச்சுக்கிறான் ஏற்கிறான் கொடுத்தா குறைக்கிறோம் என்று பயம். நூறு கொடுக்க நினைச்சா ஐம்பது கொடுக்கிறான். கேட்க வாரவனை காணும் போது முகம் கணக்கிலே முகம் குறிக்கிறே நல்லதுக்கு பேசுவதாலே அவனுக்கு ஏற்றி துரத்துறான். அல்லாத வழியில செலவழிக்காம நல்ல மனிதர்களுக்கு கொடுக்காம யாத்திரம் கேட்டுவதற்கு சீக்கிரத்தை அஞ்சி கொடுக்காம நீங்க எப்படி வளர உங்களுடைய சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் பூமி குறைந்து மனத்தில் அழுகிறாங்க. ஒரு கலக்கல வேலை அவர்
البخاري விளம்பரக்கூடிய சரியான விஷயம். அல்லாஹும் ஆலிமுன் பிமன் ஹலகா. இளவழிக்கிறவர்களுக்கு நீ தொழுது கொண்டே யாரை கேட்கிறவர்களுக்கு தேவையில் இடங்களை பார்த்து உறவுகளை பார்த்து செலவு செய்வார்களோ நீ கொண்டு அவர்களுக்கு மாற வழியை நீ பண்ணினாரே பண்ணாதே கொடுத்துக் கொண்டே அவங்கதான் முதலாளிகள். அவங்கள சந்தோஷமா அவங்களுக்கு கையை கடிக்கிற நிலமமாக அவங்க ஒவ்வொரு பக்திகளுக்கு செலவழிக்க வேண்டிய தேவமாக அவங்களோட வீட்டுல பெரிய அளவில் மனைவியோட சண்டை இல்லை அந்த ஊடுகள்ல பெரிய அளவு தண்ணீர் இல்லை. ஏன் எந்த நாளும் மனத்தில் வாழ்க்கையில அடுத்த மனசு ஆகும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த மனசு சொல்றாங்க அல்லாஹும் ஆதிமும் சிக்கன் கலபா தாங்கா காதலுக்கு கொண்டு குடிக்காம விரும்பி குடிக்கிறாயே இதுன்னு நான் சொல்லுவாங்க. அடுத்த மனுக்கு பதுவா செய்கிறார் அந்த பதுவா பட்டிருந்தா தலைவர் கோடியான நம்பேன் பொருளாதார நெருக்கடிகளுக்கு பொருளாதார கழிவுகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள அனாவசியமான அல்லது வரவைக்கு மாற்றமான இந்த பாரிய வீழ்ச்சிக்கு அடிப்படை ஒன்று ஏற்பட்ட குறபாடு இரண்டாவது நல்லவைகளுக்கும் குடும்பங்களுக்கும் மிஸ்டீங்களுக்கும் செலவு செய்யாமல் கணக்கு பார்த்து திருச்சி பிடித்தது குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கிறோம் தூரத்தில் உள்ளவர்கள் செலவழிக்கிறோம் அந்த காய் வாங்கி கொடுக்கிறார் மாமி தம்பி அவனை பார்க்க ஆகிய இவங்க எல்லா ரத்தத்திலும் இந்த மண்ண வந்து இதை பார்த்து பழக்கத்துல கதவுதான் ரத்த உறவுகள முகத்தை பார்க்கிறேன் சொல்றாங்க வெளியில பார்க்க முதல்ல வெளியில பார்க்க வெளியில முதலில் செய்ய தன்னோட இருக்கிற ரத்த உறவுகளை அவங்களோட மூஞ்சம் பாருங்க அவங்களோட தேவைகளை கேளுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இன்னும் பல பழங்காத கூடணும் என்று ஆசை எனக்கு இன்னும் பிரச்சனைகள் வரணும் என்று ஆசை சொன்னாங்க அந்த இனவந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும் அவங்களோட கஷ்டங்களை கேட்டு உதவி செய்ய சேர்ந்து நடக்கிறதா பெருநாளைக்கு மட்டும் பிரச்சனைகள் நாற்பத்தைந்து கேளுங்க அவங்கள ஓட்டுநர் நிகழ்வுகள் வரும்போது குறைகள் இருக்கிறார்கள் கேடு பார்த்து காசு கொடுங்க
அவங்களுக்கு நேரம் கொடுத்து செலவு கொடுப்போம் வரத்தையும் கைலாசிகளையும் பானக்கூடி இருந்து அந்த அரபு திறந்து விடுவார்.